நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் மற்றும் அந்த கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகளை எந்த சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, கிழக்கு திசை காற்று தான். ஈரப்பதம் மிக்க கிழக்கு திசை காற்று ஊடுருவுவதனால இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகிறது. அது மட்டுமல்லாது தெற்கு அரைகோளத்தில், அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆக தொடங்கி இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பெலல் புயலானது தீவிரமாக மொரிஷியஸில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மொரிஷியஸுக்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டு மொரிஷியஸ் தீவுகளின் சில இடங்களில் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி தற்பொழுது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில், மதகஸ்காருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தீவிரமாக தான் நிலவி கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஒரு புதிய புயலானது உருவாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நேற்றைய தினம் என்னால் பதிவு பண்ண முடியலை. இப்போ ஏன் நீங்கள் வந்து தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்களை எங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, காரணம் இருக்குது. இந்த மழை வாய்ப்புகளுக்கு அந்த சூழல்களும் ஒரு காரணியாக அமைகிறது. அது மட்டுமல்லாது தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பேஸ் செய்து தான் நமக்கான வெப்பசலன மழை எப்பொழுது தொடங்கும், எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்மளால் வந்து உறுதி செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்துவிட்டாலே நம்ம மக்களுக்கெல்லாம் வடகிழக்கு பருவமழை தான் முடிந்துவிட்டதே, இதன் பிறகு நம்ம ஏன் வானிலை தொடர்பான விஷயங்களை உற்று நோக்கணும், அதனால் என்ன பலன் இருக்குது, அதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் தான் நம்ம பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத உற்று நோக்கணும். ஏன்னா அங்கு நிலவக்கூடிய விஷயங்கள் என்பது நம்முடைய வானிலையையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக அமையும். ஸோ அங்கே எப்படி இருக்குது, அங்கே எந்த நேரத்தில் விலகுவதற்கான சூழல்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கணும்னாக்கா பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லாமல் இருந்தால் தான் தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இந்தியாவிலே தொடங்க போகுது. அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ITCZ ஆக்சிஸ்னு சொல்லுவோம். சூரியனுடைய தாக்கம் பூமியினுடைய வடக்கு அரைகோளத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக இருக்குதோ, ஸோ அதை தான் நம்ம ITCZ ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ITCZ ஆக்சிஸ் என்பது தற்பொழுது பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் இருக்கிறது. ஸோ அதனால தான் பார்த்திங்கனாக்கா தெற்கு அரைகோளத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் புயல்கள் உருவாகி கொண்டிருப்பதையும் உருவாகி தற்சமயம் நிலை கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக காண இயல்கிறது. இப்போ ஆஸ்திரேலிய நாட்டினுடைய நிலப்பகுதிகளிலேயே ஒரு சுழற்சி தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக வடக்கு ஆஸ்திரேலியாவில் அது நிச்சயமாக தீவிரமடையும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கனாக்கா ஆங்கிரிக், அதாவது இந்த புயல் வந்து பெலல் புயல் இல்லையா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அந்த புயல் வந்து மொரிஷியஸ் தீவுகளில் கரையை கடந்து விட்டது. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா ஆஸ்திரேலியாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில், இன்னும் சொல்லப்போனாக்கா சுமத்ரா தீவுகளுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு புயலானது நிலவி வருகிறது. அந்த புயலுக்கு பெயர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆங்கிரிக் என்கிற பெயர் அதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. அது வந்து வழக்கம் போல் தான், அந்த பட்டியலில் என்ன பேர் இருக்கோ அதை தான் வந்து சூட்டுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா இதற்கு ஆங்கிரிக் என்கிற பெயர் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல்கள். இந்த புயல்களுக்கும் நமக்கும் வந்து அந்த பெயர் சூட்டுதலில் சம்மந்தம் கிடையாது, பெயர் சூட்டுதலில் மட்டும்தான் சம்மந்தம் கிடையாது. பட் இந்த சுழற்சி சுழலும் பொழுது அது காற்றை எப்படி இழுக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய ஒரு இம்பேக்டும் ஒரு காரணியாக இருக்கிறது. ஸோ அந்த சுழற்சி அந்த இடத்துல தீவிரமடைந்து இருப்பதன் தாக்கத்தினால இங்கேயும் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பூமியினுடைய வடக்கு அரைகோளத்திலையும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும், குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஸ்லைட்டாக
இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் நமக்கான மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஆங்கிரிக் புயலானது தொடர்ந்து கொஞ்சம் மணி நேரமாக இல்லை கடந்த சில நாட்களாக அது சுழற்சியாக இருந்த போதிலிருந்து ஓரளவுக்கு தீவிரம் அடைந்த பிறகு பார்த்திங்கனாக்கா அது கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்தது. ஒருவேளை அது ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்ந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அச்சம் கொண்டாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய இந்த புயல்கள் அது வந்து வடக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பலன் வழங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது. ஆனால் இந்த ஆங்கிரிக் புயலனுடைய நகர்வை பொறுத்த வரையில் அது ட்விஸ்ட் அடிக்கப் போகுது. தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்கும். ஸோ அதனாலேயே இதை கண்காணிக்கிறதுல நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து கேளுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அமெரிக்க கேனடா அந்த பனி புயல்கள் அதை பனி பொழிவு தொடர்பாக நம்ம கடந்த காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கடந்த நம்ம லாஸ்ட்டாக பதிவு பண்ண அந்த காணொலியில் அந்த அமெரிக்காவில் வெப்பநிலை குறைபாடு ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பல இடங்களில் பனிப்பொழிவு அதிகரித்து சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா மைனஸில் போயிருக்கு. சில இடங்களில் கிடையாது, நிறைய இடங்களில். அதாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து 20 டிகிரி இல்லை 15 டிகிரி வெப்பநிலை இருந்தது, அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு 20 டிகிரிகள் குறைந்து 30 டிகிரிகள் குறைந்து -5 டிகிரி -10 டிகிரி. ஸோ இந்த மாதிரிலாம் சில இடங்களில் பதிவாக இருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் நமது எக்ஸ் தளத்தில் கூட. நம்ம மேலோட்டமாக இல்லை, ஆங்கிலத்திலேயே நான் வந்து ஒரு பதிவை நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன், ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு பதிவை. ஸோ அதில் கிளியராகவே சொல்லியிருந்தேன், அமெரிக்கா மற்றும் கனடாவில் அந்த நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும். அதாவது அந்த வெப்பநிலை வேறுபாடு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்மலாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ நேற்று முந்தினம் பார்த்திங்கன்னா சென்னை மாநகரில் வெப்பநிலை குறைவு வந்து இருந்தது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக அந்த மெஷர்மெண்ட் பண்ணும் போது அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது வேறு, ஆனால் ரியல் டைமில் அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ வெப்பநிலை தொய்வு என்பது நேற்று முந்தினம் இருந்தது. குறிப்பாக தென்சென்னை பகுதிகளில் அதிக அளவில் வெப்பநிலை வந்து குறைந்திருந்ததை என்னால் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த வேரியேஷனுங்கிறது வந்து இருக்கும். பட் நம்மளோட வேரியேஷனுங்கிறது 1 டிகிரி 2 டிகிரி. ஸோ அதற்கே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ரொம்ப குளிராக இருப்பதை போல் உணர்கிறோம் இல்லையா. பட் அதில் 20 டிகிரி 30 டிகிரிலாம் குறையும் பொழுது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், 19 நாளை வந்து தென்கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் தான், சில இடங்களில் மிதமான மழையும் பதிவாகலாம். இலங்கையில் மழை வந்து பதிவாகுங்க. இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தூறல் மழை, சாரல் மழை, சில இடங்களில் மிதமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ இந்த ஆங்கிரிக் புயலினுடைய நகர்வை பொறுத்தவரையில் முதல்ல இது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு கொஞ்சம் மேற்கு நோக்கி, சாரி, கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ற மாதிரி நகர்ந்து அதன் பிறகு அது வந்து மேற்கு நோக்கி நகர தொடங்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த சுழற்சி இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஒரு பெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே இன்னொரு புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் அது வந்து மொரிஷியஸில் வந்து லேண்ட்ஃபால் ஆக முற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மொரிஷியஸில் மீண்டும் கனமழை, பலத்த சேதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ தெற்கு அரைக்கோளத்தில், குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடல், ஸோ தெற்கு அரைக்கோளம்னாக்கா நம்ம தெற்கு பசிபிக் கடல்லையோ இல்லை தெற்கு அட்லாண்டிக் கடல்லையோ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்குதுங்கிறத ரொம்ப நம்ம அதையும் வந்து கவனிக்கணும் தான். ஆக்சுவலாக குறிப்பாக தெற்கு பசிபிக் கடல் பரப்பில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். பட் நமக்கு தொடர்புடைய தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ அங்கே மான்சூன் விலகினாதான், ப்ராப்பராக விலகினாதான், அதாவது சரியான தருணத்தில் விலக தொடங்கினாதான் நமக்கான மான்சூனுக்கு ஏதுவான சூழல்கள் உருவாகும். அங்கே கன்வெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் இப்போ நமக்கான வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த நிலநடுக்கோடை அந்த ஐடிசிசெட் ஆக்சிஸ் வந்து எட்டும் பொழுது தான் நமக்கான வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து அதிகரிக்கும். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த ஐடிசிசெட் ஆக்சிஸ் தொடர்பாக நமது அறிவு பசி சேனலில் ஒரு டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இந்த வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் உருவாகுவதற்கு காரணமே ஐடிசிசெட் ஆக்சிஸ் கொஞ்சம் மேல் நோக்கி வருவது தான். அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஐடிசிசெட் ஆக்சிஸ் தற்பொழுது ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தின் சில நாட்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஐடிசிசெட் ஆக்சிஸ் ஆனது அதன் பிறகு பூமியினுடைய
நிலநடுக்கோடு அதனை ஒட்டி வரும், அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கோடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஐடிசிஎஸ்எட் ஆக்சிஸ் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாக தொடங்கிடும். ஸோ அதுதான் நம்ம முக்கியமாக கவனிப்போம். ஸோ இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் எப்போ மழை பதிவாக தொடங்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இடியுடன் கூடிய மழை, வெப்பசலன மழை. ஸோ அங்கே காற்று முறிவு மழை பதிவாக தொடங்கிய பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுடைய தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வரும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்கணும். சரி, நான் மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மழை வாய்ப்புகளை சரியாக பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா பதிவு பண்ணிவிடும். இப்போ ஆங்கிரிக் புயல் தொடர்பாகவும் நம்ம சில விஷயங்களை பகிர்ந்திருக்கோம், அதே போல் பெலல் புயல் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்திருக்கோம். ஸோ பெலல் புயல் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பூமியினுடைய தெற்கு அரைக்கோளத்தில். ஸோ அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில் புதுச்சேரி மற்றும் கொடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குறிப்பாக திருச்சி மாவட்ட பகுதிகளில் கூட சாரல் துரல் பதிவாகலாம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட சில நிமிட தூரல் பதிவாகலாம். ஏன்னா நம்ம அரசர் குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நண்பர் கூட ஒருத்தர் பதிவு பண்ணுவார் அடிக்கடி, கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துருக்கேன், சில நிமிட தூரல் வந்து பதிவானுச்சுன்னு. ஸோ ஓரளவிற்கு மிதமான மழை பதிவானால்தான் இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். மற்றபடி இந்த மழை என்பது வாடிக்கையான மழை தான், அதாவது கிழக்கு திசை காற்று, ஈரப்பதம் மிக்க கிழக்கு திசை காற்று ஊடுருவும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு மழை தான். அதே போல் தான் உங்களுக்கு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் கோடியாக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீர்னு சாரல் தூரல் பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். சாரல் தூரல் லேசான மழை ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை வந்து பதிவாகும், அதுவும் தென் கடலோர மாவட்டங்களில் தான் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். ஸோ தஞ்சை மாவட்டத்திலும் சாரல் தூரல் பதிவாகலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பனியினால் கிடைக்கக்கூடிய தூரல்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருப்பதனால ஒரே பனிமூட்டமாக இருக்குது, இந்த பனியினால் தூரல் போடுதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தூரல் தான், கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட திடீர்னு தூரல் மழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் தூரல் மழையானது பதிவாகலாம். அதே போல் தான் சிவகங்கை மாவட்டத்திலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மானாமதுரை, சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள், அருப்புக்கோட்டை, கமுதி, அதாவது கமுதிங்கிறது வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பகுதி தான். ஸோ கமுதி, அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், நெல்லை மாவட்டத்தின் சில இடங்களில், கோவில்பட்டி நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழை திடீரென பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது. இந்த வான மேம்பாட்டுடன் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதாங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் தான் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேகமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில். அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு ஒரு காரணம் இருக்குது, மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு தற்காலிக சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ இதன் தாக்கத்தினால நாளைக்கு தூத்துக்குடி அதிகாலையினால் கூட சொல்லலாம், அதிகாலை அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கூட மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. யாழ்ப்பாணத்திலும் மழை வந்து பதிவாகும், யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் திருகோணமலை, யாழ்ப்பாணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. இவை தவிர்த்து நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்பது நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகள், நெல்லை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். அதன் பின்னர் நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட நாளைக்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதே போல் தான் இப்போ டெல்டாவிலலாம் சாரல் தூரல் வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவை தவிர்த்து அங்கங்கே மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய மழை வாய்ப்புகளை நாளைக்கு உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதன் பிறகு நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது, அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து பதிவாக தான் போகுது. இலங்கையிலும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு, இலங்கையிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது ஆங்காங்கே பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளாமல் தான் அந்த காணொலியை நான் பதிவு பண்ணணுன்னு தொடங்கினேன், பதிவு செய்ய தொடங்கும் பொழுது.
ஆனால் நம்ம பூமியினுடைய தெற்கு அரைகோளத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அது தொடர்பான விளக்கங்களை அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலானோருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டதுனால பெரிய அளவில் இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக இது கண்டினியூஸாக நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழுது தெற்கு இந்திய பெருங்கடலில், ஸோ அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ங்கிறத உறுதிப்படுத்தும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அது மட்டுமல்லாது இப்போ தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஸோ இதை நம்ம விட்டுருந்தோம் பார்க்கலனாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு நம்ம 21 வரையிலன்னு சொல்லலாம் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகும். நாளைக்கு மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு. தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளில், அதே போல் நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.